அப்படியா மதுரை அந்த மாதிரி பாட்டு போட்டா பயங்கரமா இருக்கு மாம்ல சவுண்டே பக்கத்துல நீ உள்ள போய்க்கமா இந்த மாமதுரையை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்ம வீடை போல வைத்துக் கொள்ளணும் என்ற அன்பு என்பதற்காகத்தான் இந்த அருமையான நிகழ்ச்சி நேற்றும் இன்றும் இன்று மாலை வரை நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஆயிரம் கோடி ரூபாய் பெறப்பட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நம்ம மதுரை நிகழ்ச்சியை பொறுத்த அளவில் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் என்பதற்காக இது நடத்தப்படுகிறது. முதலமைச்சரே வரவேற்று பேசிட்டாரு, அதே வரவேற்பு தான் எங்களுடைய அமைச்சர் எங்க முதலமைச்சரே அதை வரவேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு. என்னென்ன அளவுல அது விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடாது, எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்க கூடாது, பலதரப்பட்ட மக்களுக்கு பயனளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே கருத்தை தான் நான் வலியுறுத்த கடமைப்பட்டேன். எடுத்த உடனே அவருக்கு என்ன தெரியும், இனிமேல் தான் தெரியும் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கிறாங்க அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். நம்ம மனமும் எதிர்கட்சி தலைவரை பொறுத்த அளவுக்கு எதையும் அவசரப்பட்டு பேசக்கூடியவர், எதிலையும் சிந்தித்து பேசக்கூடியவர் அல்ல. அப்படி பேசுறதா இந்த தமிழ்நாட்டை முதன்மையான தமிழ்நாடாக கொண்டு வந்ததுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கணும். அவர் எந்த ஒரு தமிழ் உணர்வோடு செஞ்சுருக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாநிலங்களே இந்தியாவிலே தமிழ்நாடு முதன்மையான இடத்து பாருங்க, அவங்கள கூப்பிட்டு அடிக்கணும்னு சொன்னார்னா அப்படிப்பட்டவர் என்ன வார்த்தை வரும், என்ன வார்த்தை வரும், அதைத்தான் எதிர்பார்க்க முடியும். அவர்கிட்ட இருந்து என்ன வரணுமோ அது வந்திருக்கு, அவ்வளோதான். அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல தலைவரே அவருக்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
கமலஹாசன் சொல்லிட்டு இந்தியன் டூவில் அடித்து போயிடுவார். அவர் ஏதாச்சும் ஒரு இடையில இடையில வந்து இப்படி ஒரு குரல் கொடுத்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு போயிடுறது. இதே பழக்கம் வச்சுருக்கேன் நடிகர்கள் பூராமே. அவங்க இமேஜை உருவாக்குறதுக்கு ஊடகங்கள் நீங்கள்லாம் முன்மாதிரியாக இருக்கிறனால நடிகர்னாலே உடனே நீங்கள் அதை ஒரு போட்டுறீங்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துங்க, மக்கள் மத்தியில் கொண்டு போகுது. இதுக்காகவே அவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவர் படித்து பார்த்து இன்னும் அந்த சட்டமாக்கணும், இன்னும் அந்த நிதிநிலை இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு, அது கொண்டு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் விவாதங்கள்லாம் இருக்கிறது, விவாதத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் முடிவில் தான் இது எந்த ஒரு பட்ஜெட்டுடைய இறுதியாக்கப்படும், எடுத்தோடனே இறுதியாக்கப்படுவது கிடையாது. எந்த எந்த ஒரு நிதிநிலையும் எடுத்தோடனே நிதிநிலையை வந்து அப்படியே நடைமுறைப்படுத்துவது இல்லை. இதுக்கு தான் பாராளுமன்றத்தில் இருக்கோம், பாராளுமன்றத்தில் பேச போகிறாங்க எதிர்கட்சியெல்லாம். இதெல்லாம் நம்மளுடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இந்த இது சொல்கிறவர், அங்கே இவங்க 38 நாடாளுமன்ற இவங்க கூட்டணியோடு இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே வந்து என்னென்ன குறைபாடு இருக்குது, என்னென்ன நிதிகளை வாங்கணுன்ட்டு அந்த இதில் இருக்க